வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி தான். இது பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசியோட போர்டு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மாதிரியே இருக்கும். ரிமோட் கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மாதிரியே இருக்கும். பாருங்க, ப்ளூ ஸ்டாரில் இதே மாடல் வருது, வோல்டாஸ் இது. இது வந்து ஆன் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹீட்சிங்கை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து வெளியில் எடுத்துட்டேன், பேக்கிங்லேருந்து வெளியில் எடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கம்ப்ரஸர் ஓடலை, ஸ்டார்ட் ஆகுது, இது சுத்தமாக அவுடோர் ஓடலை அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. இன்டோர் ஓடுது, அவுடோர் ஓடலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு. எரர் வரலை அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து அவுடோரில் வந்து எரர் வரும், இன்டோரில் எரர் வராது. அவுடோரில் செக் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். வாங்க, செக் பண்ணி பார்க்கலாம். பவர் கொடுத்துருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன், இன்புட் பவர் கொடுத்தாச்சு. பாருங்கள், டிஸ்பிளேயில் வந்து அந்த பவர் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் அவுடோரில் இதெல்லாம் எல்இடிலாம் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன் இன்டோரை. அவுடோர் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகலை, லைட்டாக ஒரு ஜர்க் ஆணுச்சு, லைட்டாக ஒரு சின்ன நாய்ஸும் கெட்டுது, சுத்தமாக டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், எரர் வருது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு. பாருங்கள், முப்பத்தி மூணு பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து எரர் கோடை பார்க்கும்போது பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பிளிங்க் ஆகும், லைட்டு பிளிங்க் ஆகி கூட எரர் காட்டும். இப்போ நான் உங்களுக்கு எரர் கோடு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் எரர் கோடு, அந்த மிஷினில் உள்ள எரர் கோடு. இதை ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஏன்னா வெளியில் எங்கேயும் அவ்வளோவா கிடைக்காது. அதனால் இதை சேவ் பண்ணிக்கிற போது இங்கே பாருங்கள், அவுடோர் எல்இடி ஃப்ளாஷ்னு போட்டிருக்கு. பாருங்கள் எத்தனை இதுன்னு, 34 பிளிங்க் வரைக்கும் இருக்குது, 34 பிளிங்க் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக என்பி பார்த்தா தான் எரர் கோடு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். நமக்கு வருது 33L3 எரரு. ஃபேஸ் கரண்ட்டு ஓவர்லோட் ஃபால்ட்டுன்னு வருது. பாருங்கள், ஃபேஸ் கரண்ட்டு ஓவர்லோட் ஃபால்ட்டுன்னு வருது. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 31, 32, 33, 34 பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்டு ப்ரொடக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடக்ஷனு, கரண்ட் சென்ஸு, கரண்ட் சாம்பிளிங் அப்நார்மல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக கரண்ட் சென்சாரில் வந்து ஃபெயிலியர் இருக்க வாய்ப்பு இருக்குது, கரண்ட் சென்சார் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் எதுவும் இருக்கா என்னென்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஎம்க்கு வர இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கரண்ட் சென்சார் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல்லாக இப்போ அடுத்து செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஆக்சுவலாக இந்த இருக்குது. பாருங்கள், கரண்ட் சென்சாரை பற்றி சொல்கிறேன். பாருங்கள், வரிசையாக ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. நிறையா போர்டில் பார்த்திங்கன்னா வரிசையாக ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒன்று நியூட்ரல்லேருந்து சீரியஸில் ஒரு 5 ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு லைன் எடுத்திருப்பாங்க. அதுமாரி லைன்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு எடுத்திருப்பாங்க. பாருங்கள், பாசிட்டிவில் பாருங்கள், பாசிட்டிவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு சீரியஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாருங்கள், இதுவும் வந்து கரண்ட், இதுவும் சென்சிங் தான். ஒன்று வோல்டேஜ் சென்சாராக இருக்கும், ஒன்று கரண்ட் சென்சாராக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பாருங்கள், இங்கேருந்து ஒன்று வருது. பாருங்கள், இதுமாரி நிறையா சென்சிங் வரும். ஐபிஎம்மோட அவுட்புட் கரண்ட்டுக்கும் சென்சிங் உண்டு. இந்த மூணு இது போட்டிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் கரண்ட் சென்சார் தான். இந்த கரண்ட் சென்சிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஃபால்ட்டில் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 3303 போட்டிருக்கல, 330 தான் வந்து அதோட இது, 330 கிலோ ஓம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸு.
330 kilo ohms ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு மூணு இல்லை நாலு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சென்சிங்காக வோல்டேஜை ட்ராப் பண்ணுறதுக்காக, அந்த அதுலேருந்து ஒரு ட்ராப்பிங் வோல்டேஜை வச்சு தான் வந்து இதோட கரண்ட் சென்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட் இதெல்லாம் சென்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. இது பாருங்கள் 329 330 kilo ohms காட்டுது. அடுத்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸு, இதை ரிமூவ் பண்ணி செக் பண்ணால் தான் உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக காட்டும். போர்டிலே வச்சு செக் பண்ணிங்கன்னா ஒழுங்காக காட்டாது. பாருங்கள் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தப்பாக காட்டுது. பாருங்கள் 390 kilo ohms காட்டுது, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 390 kilo ohms காட்டுது, மிச்சம் எல்லாம் 330 kilo ohms காட்டுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இது என்ன ஆகுனா ஓவரால் வோல்டேஜை ட்ராப் பண்ணி காட்டும், அதனால் உங்களுக்கு திருப்பி திருப்பி எரர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள் இதுதான் அந்த சென்சார் கையில் வச்சுருக்கேன், கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்குது. 3303 போட்டிருக்கோம், ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு ஒரு மாதிரி போடுறாங்க. கேமரா ஃபோக்கஸ் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பழைய சென்சார் எல்லாத்தையுமே எடுத்து சால்டிங் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்போது வர வோல்டேஜ் ட்ராப்பிங்னால வந்து இந்த சென்சிங் டோட்டலாக கூட ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அது ஒரு தப்பான ரெசிஸ்டன்ஸ் வந்து தப்பான வேல்யூவில் இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது ரொம்ப இதான மாதிரி காட்டும், அதனால் அது கூட ஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வேறு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சால்டிங் பண்ணி திருப்பி ரீசால்டிங் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஷார்ட் ஆனிச்சுன்னா இது வந்து டைரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகிற வோல்டேஜ், அதனால் வந்து ஷார்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு போர்டு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார்ஜிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கா இல்லையான்னு கிளியராக தெரிஞ்சிடும். எஸ்எம்டி சால்டரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், சால்டரிங் பண்ணுறது கொஞ்சம் கற்றுக்கோங்க. பழைய போர்டு வீணாக போன போர்டெல்லாம் எடுத்து அப்பப்போ சால்டரிங் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்டரிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸில் ஈஸியாக வரும். பழைய போர்டை எடுத்து ரீஒர்க் பண்ணுங்கள், நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சால்டரிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை பழகிடும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்டரிங் பண்ணுறதுக்கெலாம். பாருங்கள் என்னோடய டியூசரே ரொம்ப வீணாக போயிடுச்சு, பெண்டாகி அதாகி இதாகி, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்லன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட்லியான டூல்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேலை ஈஸியாக முடியறதுக்கும் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் லோக்கல் டியூசர் தான் வாங்கினேன், அதனால தான் இப்படி ஆகிட்டு ஃபுல்லாகவே பெண்டாகி வீணாக போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், அதையும் புதுசாக எடுத்து மாற்றிடலாம். இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 330 kilo ohms காட்டுது. ஒன்று ரெண்டு மூணாவது சென்சாரு, மூணாவது ரெசிஸ்டன்ஸு எல்லாமே 330 kilo ohms காட்டுது. மூணுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது பாருங்கள் 990 mega ohm காட்டுது. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வேறு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன், இதை மாற்றிக்கலாம். பாருங்கள் 330 இதை மாற்றிடலாம் புதுசு. இதையும் அதில் அந்த நாலாவது உள்ள இடத்துல வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். பாருங்கள் செக் பண்ணி காட்டுறேன், 330 kilo ohms காட்டுது கரெக்டாக. இப்போ அதை பழைய இடத்துல அப்படியே வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் சால்டரிங் பண்ணுற இடத்துல எதுவும் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன், அது எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. போர்டில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு வேறு மாதிரி தான் காட்டும் ஓம்ஸு, அதனால் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சென்சார் எல்லாத்தையுமே சால்டரிங் பண்ணி வச்சு எல்லாமே மெகா ஓம்ஸில் இருக்குது, அதனால் உங்களுக்கு எந்த வேல்யூவும் காட்டாது. பாருங்கள் எல்லாமே சேம் ஒரே ஒரே வேல்யூ தான் காட்டுது, கரெக்டாக இருக்குது. அப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸு அந்த ஏரர்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் ஃபால்ட்டோ காட்டுனுச்சு,
ஐபிஎம் ஃபால்ட்டாக இருக்குன்னு காட்டுச்சு. சரி நான் ஐபிஎம்ஏ மாற்றியாச்சு பாருங்கள், ஐபிஎம் மாற்றியாச்சு, சேம் மாடல் ஐபிஎம் தான் இது, எஃப்என்சி 42060F2 தான் அந்த மாடலு, அதே சேம் ஐபிஎம் வேறு மாற்றியாச்சு. மாற்றிட்டு அந்த ஹீட்டு பேஸ்ட் வந்து தடவிருக்கேன், அதாவது ஹீட்சிங் கவுல காம்போட்டு பவுண்டது பவுண்டிங் கவுலது ஹீட்சிங், அந்த இதில் ஐபிஎம்மில் உள்ள ஹீட் வந்து ஹீட்சிங்கை டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக, நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக உள்ள பவுண்டிங் பேஸ்ட் அது. எப்போ நீங்கள் ஐசி கழட்டி அந்த ஹீட்சிங்கை கழட்டினாலும் சரி, இல்லை வேறு ஐபிஎம் வேறு ஏதாவது மாற்றினாலும் சரி, கண்டிப்பாக அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி வைக்கிறது, அப்ளை பண்ணி இது பண்ணுறது தான், ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இல்லைனா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம்லாம் வரும். பாருங்கள் எல்லாத்துலேயும் இது பண்ணியாச்சு. உள்ளே வந்து அது மெட்டல் இருக்கும், அதை எடுத்துடாதீங்க, ரப்பரை. அதை பற்றி நான் எதுக்காக அந்த மாதிரி இருக்குன்னு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள் பவர் செக்ஷன்லேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது, அதுக்காக அடிஷ்னலாக பவர் செக்ஷனும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த போர்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஒன்று சரி பண்ணால் இன்னொன்று, சென்சார் ஃபஸ்ட்டு கரண்ட் சென்சாரு இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் ஐபிஎம் ஃபால்ட் சொன்னிச்சு. ஐபிஎம்லாம் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம்க்கு வர இன்புட் பவர் சப்ளையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அது எல்லாத்தையுமே இப்போ சரி பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகி ஓடுது பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லா ஓடுது, ஃபுல்லாக லோடு எடுக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எரர் கிளியர் பண்ணால் தான் அடுத்த எரர் வரும், உங்களுக்கு தெரியும், ஒன்று ஒன்றா தான் கிளியர் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள் எல்லாமே கரெக்டாக ஓடுது, இன்டோர் ஃபேனு அவுடோர் கம்ப்ரஸர் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஓகே இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸு, கரண்ட் சென்சிங் ஃபஸ்ட் இயர் அது சரி பண்ணோம், அதுக்கப்புறம் ஐபிஎம் மாற்றணும், ஐபிஎம் மாற்றினதுக்கப்புறம் ஐபிஎம்மோட இன்புட் சப்ளையில் ப்ராப்ளம், அதுக்காக ஒரு அடிஷ்னல் அடாப்டர் ஆட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இந்த மாதிரி சில ப்ராப்ளம், இந்த மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் வரும், சில இதில் ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது, மல்டிபிள் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். பாருங்கள் இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், போர்டு வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு பாருங்கள், ஹீட்சிங்லாம் பேக் பண்ணி எல்லாமே பக்காவாக எல்லாம் பேக் பண்ணியாச்சு, போர்டு அவுட்டோரில் மாட்டுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு தடவை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம நார்மலாக வச்சுருக்கும் போது நல்லபடியாக ஓடும், திருப்பி பேக் பண்ணதுக்கப்புறம் சில நேரத்தில் ஓடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஓடுதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கொடுத்துருவோம், அப்புறம் அங்கே போய் போட்டதுக்கப்புறம் கஸ்டமர் பிளேஸில் ஓடலைன்னா மெக்கானிக் ஃபோன் பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் போர்டு ரெடி பண்ணி கொடுத்தீங்க ஓடலை அப்படின்னு. நல்லா செக் பண்ணி கொடுக்குற போர்டே மெக்கானிக் போய் போடும்போது சம்டைம்ஸ் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த ஏரர்லாம் இன்வெர்டர் போர்டில் நிறைய வருது, அது அவங்க சைடில் ஒயரிங் பிரச்சனையா இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒயரிங் கரெக்டாக கொடுக்குறாங்களா, ஒயரிங் மாற்றி கொடுக்குறாங்களா, சில பேர்லாம் சண்டையே போடுவாங்க. இந்த இந்த போர்டு நம்ம இதில் செக் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அவங்க இதில் போடும்போது சில எரர்ஸ் வரும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து என்ன ரெடி பண்ணீங்க அப்படின்லாம் சண்டை போடுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நடந்தும் இருக்குது நமக்கு. அதனால் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் எப்போவுமே கொடுப்போம் பக்காவாக. எல்லாத்தையும் வீடியோ எடுப்போம், மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுற வீடியோலாம் எடுத்து வச்சுருவேன், என்ன கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுப்புறதுக்கு வந்து பாருங்கள் நல்லா ஓடுச்சு அப்படின்னு. பாருங்கள் ஃபேன் மோட்டருக்கெலாம் சப்ளை வந்துருச்சு, ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணல, ஆனால் ஃபேன் மோட்டருக்கெலாம் சப்ளை வந்துருச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலோட வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்கன்னா வந்து நிறையா அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றியாவது தெரியணும்னா உங்களுக்கு கமெண்டில் வந்து நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், அதை பற்றி கண்டிப்பாக நம்ம வீடியோவாக போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், தேங்க்யூ.